ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும் ஐஆர்எஃப்சி அண்ட் ஐஆர்இடிஏ. ஐஆர்இடிஏ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டாக வந்த ஐபிஓ 50% மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர்எஃப்சி வந்து 30 ரூபாயிலேருந்து 70 ரூபாய், 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆன ஒரு ஸ்டாக்காக வந்து இருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்ல வந்து எந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்? மறுபடியும் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் 50, 100, 150, 200% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐஆர்எஃப்சி, ஐஆர்எஃப்சியோட பிசினஸ் மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு வந்து லெண்டிங் பண்ற கம்பெனியா இருக்காங்க. டைரக்ட்லி இவங்களுக்கு தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது இந்த ரயில்வே அசெட்ஸ் வந்து வாங்கி அது இவங்களுக்கு லீஸ் கொடுத்து அந்த லீசிங் மாடல் மூலமா வந்து அமௌண்ட், அதாவது ரெவென்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. 1986 ஸ்டார்ட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாதிரி லைக் ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஆன பாண்ட்ஸ், என்சிடி அது மூலமா திரட்டி இந்த பிசினஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஏஏஓ பிரேக் பாயிண்ட், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல அட்வான்சஸ் அகட் ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா, அது 48.49%, ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் அந்த கம்பெனிக்கு 1.06%, லீஸ் ரிசீவபிள்ஸ் 37.29%, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லீஸ் ரிசீவபிள்ஸ் ஃப்ரம் ப்ராஜெக்ட் அசெட்ஸ் வந்து 13.16% அளவுக்கு இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு வந்து டைரக்ட் எக்ஸ்போஷர் இருக்கவும் செய்யுது. ஸோ அதனால இந்த கம்பெனியோட கிரெடிட் ரிஸ்க் வந்து மினிமலா இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஏஇஎம் வந்து 2019 இந்த ஹாஃப் இயர் ஃபினான்ஷியல் 2024 23.90% அளவுக்கு உயர்ந்திருக்கு. கிராஸ் என்பிஏ எதுவுமே கிடையாது, காரணம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு வந்து இவங்க டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கனால. லாங் டேர்ம் ரேட்டிங் AAA இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட நெட்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 47,683 கோடியா வந்து இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட கீ ரேஷியோஸ் ஃபினான்ஷியல் 2023-2024 பார்க்கும்பொழுது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 1.33%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.03%, நெட் கியரிங் ரேஷியோ 8.52%, சிஆர்ஏஆர் வந்து 632.79%, புக் வேல்யூ பர் ஷேர் 36.5, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 டைம்ஸ்க்கு மேல நியர்லி 3 டைம்ஸ் புக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இபிஎஸ் 4.575 வந்து இருக்காங்க. இன்ட்ரிம் டிவிடென்ட் ரீசெண்டா 0.82 இருக்காங்க. ஸோ ரெகுலரா டிவிடென்ட் தர கம்பெனியாகவும் இந்த ஐஆர்எஃப்சி வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ்ல இருக்கு, ரொம்ப பெருசா வந்து ஏறல. கடந்த ஒரு 4-5 வருஷம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 13.03% இருக்கு, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1% மேல இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஸோ இப்போ நாம இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 1,31,665 கோடியா இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 21.7, புக் வேல்யூ 36.6. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் கிட்ட புக் வேல்யூல வந்து இருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் கடந்த 5 வருஷத்துல 20.8% இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 8.52 இருக்கு. இபிஎஸ் 4.64, ஏர்னிங் சீல் வந்து 4.89 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிபை 13.2 இருக்கு. கடந்த 1 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 208% அளவுக்கு இருந்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப் வேல்யூ 81.50 இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல எனக்கு இருந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஐபிஓல கிடைச்சது. ஐபிஓல இருந்து 19 ரூபாய்க்கு வரை போச்சு, அங்கிருந்து பார்த்தியா 30 ரூபாய்க்கு ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து 30, 70 ஆச்சு, 70 இப்போ 100 இருக்கு. ஆல்ரெடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு, பட் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப பொறுமையா இருந்த காரணத்துல கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமேட் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐஆர்இடிஏ பிசினஸ் மாடலை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஐஆர்இடிஏ பிசினஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் 1987 வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் உள்ள கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ப்ரொமோட், டெவலப் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணுறாங்க. முக்கியமாக ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கும் எஃபிஷியன்சி அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர்ஆர்லெஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபினான்சிங் கொடுக்குற ஃபினான்ஸ் ஆமாம் வந்திருக்காங்க. அவங்க ரயில்வே செக்டர் இருக்காங்க ஐஆர்எஃப்சி, இவங்க ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட இந்த ரீசன்ட் 6 மந்த்ஸ் ஃபினான்ஷியல் 2024 ரேஷியோஸ் வந்து எடுத்து பார்ப்போம். டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 6.06 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட டெபென்ச்சர் ரிடெம்ஷன் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 421 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்த் வந்து 6,580 கோடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 579 கோடியா இருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.54 இருக்கு. டோட்டல் டெப்ட் டு டோட்டல் அசெட்ஸ் வந்து 0.78% இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பர்சன்டேஜ் 35.30% இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் 24.97% இருக்கு. சிஆர்ஏஆர் வந்து 20.92% இருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ 3.13 ஆகும். நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ 1.65% ஆக வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 28,248 crores, ஸ்டாக் பிபிஇ வந்து 32.7 இருக்கு, டெப்ட் வந்து 40,000 கோடி அளவுக்கு வச்சிருக்காங்க, ஏர்னிங் சீல் 4.78 இருக்கு, ரிட்டர்ன் ஈக்விட்டி 15.4%
பர்சன்டேஜா இருக்கு. நெட் கேஷ்லோ 7.36 க்ரோஸா இருக்கு. டிவிடெண்ட் ஈல் எதுவுமே இல்ல இந்த கம்பெனிக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 8.11 இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 6.77 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிபி 13.2 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1.98 பர்சன்டேஜா இந்த ஐஆர்இடிஏ வந்து இருக்காங்க. சோ ஐஆர்எஃப்சி ஐஆர்இடிஏ ரெண்டு பேரோட பிசினஸ் மாடல் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ இந்த ரெண்டு ஸ்டாக்ல வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரிகர்ஸா என்ன இருக்க போகுது, அதாவது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ரேலி ஆகிட்டாங்க, இப்ப ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிகர்ஸ் கொஞ்சம் மேலே ஏறதுக்கோ இல்ல கீழே இறங்கறதுக்கோ வாய்ப்பு இல்ல, காரணங்கள் என்னன்னா, சோ இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி பேன் அவுட் ஆகுது போறதுதான் வந்து ஒரு பெரிய முக்கியமான முக்கியத்துவமா இருக்க போகுது. வர ஜனவரி 15 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு மேல வந்து Q3 ரிசல்ட்ஸ் வர ஆக போகுது. சோ இவங்க எல்லாம் மேக்ஸிமம் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. சோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி பேன் அவுட் ஆக போகுது, அட்வான்சஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்ஸ் எப்படி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருக்கா ஏறிருக்கா, சோ அந்த ஒரு காரணங்கள இந்த ஸ்டாக்ல வந்து பிரஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா லெண்டிங் செக்டர்ல இருக்காங்க. சோ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையரா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கம்பெனி கொஞ்சம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அந்த மாதிரி பிரஷர்ஸ் இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சா இந்த கம்பெனி கொஞ்சம் குட் நியூஸா வந்து மாறும், அது இந்த ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து இம்பாக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம யூனியன் பட்ஜெட் வந்து வரப்போகுது. அந்த யூனியன் பட்ஜெட்ல வந்து ரயில்வே செக்டருக்கு எப்படி நிதி ஒதுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரினியபிள் எனர்ஜி செக்டருக்கு எப்படி நிதி ஒதுக்குறாங்க, முக்கியமான சோலார் ப்ராஜெக்ட் சப்ளை எப்படி நிதி ஒதுக்குறாங்க, எனர்ஜி கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் நிதி ஒதுக்குறாங்கன்னு பொறுத்து இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சிக்கும் சரி இந்த ஐஆர்இடிஏக்கும் சரி அவங்களோட பிரைஸ் மூவ்மெண்ட்ல வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் எதுனா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும், அதுவும் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேலி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு கம்பெனியில் இருக்க பொதுவான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 75% மேல வந்து ஜிஓஐ அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹோல்டிங்ஸ் இருக்கு. முக்கியமா ஐஆர்எஃப்சியில் வந்து 86.6% வச்சிருக்காங்க. ஒரு ஓஎஃப்எஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா செபி ரூல்ஸ் படி 75% வந்து வச்சிருக்கணும் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதனால வந்து ஐஆர்எஃப்சி வந்து கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெட்டர் தென் வந்து ஐஆர்இடிஏ. இந்த ஷேர் ஹோல்டிங் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிற இஷ்யூஸ் இல்லை, ஷேர் ஹோல்டிங் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால பியர்ஸ் கம்பேர் பண்ண சொல்லும்போது ஐஆர்எஃப்சிக்கு வந்து இந்த பிசினஸ் மாடல்ல எந்த பியர்ஸும் வந்து இல்லை. ஆனா ஐஆர்இடிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்இசி இருக்காங்க, பிஎஃப்சி இருக்காங்க, அவங்க ஐபிஓட ஆர்எஸ்பி எடுத்து பாத்தீங்கன்னா டாடாஸ் கூட இந்த மாதிரி செக்டருக்கு வந்து லெண்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிஎஸ் இருக்கிற கம்பெனியா ஐஆர்டி இருக்காங்க. ஐஆர்எஃப்சி வந்து ஒரு மோட் இருக்கிற செக்மெண்டா இருக்காங்க, முக்கியமா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோட ரெண்டிங்ல. வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும் போது ஐஆர்எஃப்சி வந்து 21 times earningsல வந்து இருக்காங்க, ஐஆர்இடிஏ வந்து 32.7 times earningsல வந்து இருக்காங்க. பட் ஐஆர்டிஏக்கு வந்து பிஎஸ் இருக்காங்க, லிஸ்டட் பிஎஸ்ல ஆர்இசி பிஎஃப்சி இருக்காங்க, சரிங்களா. சோ அவங்கள கம்பேர் பண்ண சொல்ல வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல ஐஆர்எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 5 times, இதே வந்து ஐஆர்இடிஏ வந்து 8 times வந்து இருக்காங்க. அசெட் குவாலிட்டி வைஸ் வந்து ஐஆர்இடிஏ வந்து பெட்டர் ஜிஎன்பி அதாவது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அண்ட் நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வச்சிருக்காங்க ஐஆர்எஃப்சியை கம்பேர் பண்ண சொல்ல. ஏர்னிங்ஸ் ஈல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்இடிஏ 4.78%, ஐஆர்எஃப்சி வந்து 4.64%. இந்த ஏர்னிங்ஸ் ஈல்ட் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் என்ன வரும் அந்த குறிக்கிறது. ஸோ அதுல வந்து ஐஆர்இஏ கொஞ்சம் பெட்டரா வச்சிருக்காங்க. 1 year ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி 200%, ஐஆர்இடிஏ வந்து பாத்தீங்கன்னா 67.25% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கிற பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் ஐஆர்இடிஏக்கு என்னன்னா இந்த MSCI இண்டெக்ஸ் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த MSCI இண்டெக்ஸ்ல வந்து ஐஆர்இடிஏ வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மூலமா இவங்களுக்கு வந்து இன்ஃப்ளோஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இந்த ஸ்டாக்ல வர வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஐஆர்இடிஏக்கு ஒரு 11 million வர்த் ஆஃப் பாசிவ் இன்ஃப்ளோஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நுவாமா செக்யூரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஐஆர்எஃப்சிக்கு வந்து பாசிட்டிவ் என்னன்னா லார்ஜ் கேப் கேட்டகரியில வந்து இன்க்ளூட் ஆக போறாங்க. கவர்மெண்ட் வந்து ஓஎஃப்எஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ஷேர்ஸ் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவுட்லுக்கை பொறுத்த வரைக்கும் ஐஆர்இடிஏ வந்து ஸ்ட்ராங் லோன் க்ரோத் இருக்கு. ஏன்னா ரினியபிள் எனர்ஜி டுவர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நீங்க டாடா பவர்ல கூட பாத்திருப்பீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எனர்ஜி கூட பாத்திருப்பீங்க, நிறைய இந்த மாதிரி ரினியபிள் எனர்ஜி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வரதுனால ஐஆர்இடிஏ லோன் க்ரோத் அட்வான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரிட்டர்ன் ஆன் அசெட் அதோட கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ கிரெடிட் காஸ்ட்ல வந்து கொஞ்சம் அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுற வாய்ப்புகளும் இருக்கு. முக்கியமா இந்த 6 months ஃபினான்ஸ் 6 months ஜூன் வரைக்கும் இருக்கிற 6 months. ஸோ அதனால ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தாலும் ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் ₹80 அளவுக்கு இந்த ஐஆர்இடிஏ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவும் படுது. ஐஆர்எஃப்சிக்கும் சேம் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஐஆர்எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் இந்த ஸ்டாக் வந்து ரன் அப் ஆயிடுச்சு, ரொம்பவே ரன் அப் ஆயிடுச்சு, ஓவர் பாட் சோன்ல இருக்கு, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காமன் பிசினஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லெண்டிங் பிசினஸ் மாடல் இருக்காங்க. ஐஆர்எஃப்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு லெண்டிங் பண்றாங்க, ஐஆர்இடிஏ ரினியபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஆர்எஃப்சிக்கு ஒரு மோட் இருக்கு, ஏன்னா அவங்க தான் இப்போ லோன் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது லோன் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு. ஐஆர்இடிஏக்கு அப்படி கிடையாது, ரினியபிள் ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்க பிஎஃப்சி இருக்காங்க.
இருக்காங்க, ஆர்இஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஒருவேளை ஒரு 1000 ரூபீஸ் இருக்கு, நான் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ண போறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்ல வந்து கேட்டீங்கன்னா, ஒரு 70-30% இல்ல 60-40% ஸ்பிளிட் பண்ணி வந்து நம்ம கன்சிடர் பண்றது கரெக்டா வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்போது ஐஆர்எஃப்சியும், ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும்போது ஐஆர்இடிஏக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. ஆனா ஐஆர்இடிஏ கொஞ்சம் கவனிக்கலே வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல வந்து பிரைவேட் லிஸ்டட் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஐ மீன் பிரைவேட் பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க, அதே மாதிரி பப்ளிக் லிஸ்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டியா இவங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸையும் அட்வான்சஸையும் பேக் பண்றாங்களோ அதை பொறுத்து ஐஆர்இடிஏ இருக்கு. ஐஆர்எஃப்சியும் வந்து கொஞ்சம் காம்படிஷன் ஏதாவது வெளியிருந்து வருதான்னு சொல்லி ஒரு நியூஸ் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஸ்டாக்குமே. ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்டர்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லி காரணத்தினால ரெகுலரா கொஞ்சம் அப்ப இப்ப ஏதாவது ஸ்டாக் கரெக்ட் ஆச்சுன்னா ஏன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொபோஷனை வச்சு கன்சிடர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதர் 60-40 or 70-30 வந்து ஒரு நல்ல மூவா வந்து இருக்கும். ஆனா பொறுமையா இருக்கணும், உடனே இந்த ரன்னை கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ரன்னை அடுத்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷம் நினைச்சே சொல்லி நீங்க உடையடியா லம்சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே எஸ்ஐபி தான் ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஏன்னா நடுவில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம யோசிக்கலாம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணலாமா இல்ல எக்ஸிட் பண்ணலாமா சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீண்ட நாள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிட்டர்ன்ஸ் ஒன்று கொடுக்கும். ஆனா உடனே வந்து ஒரு மல்டி பகர் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நான் ஷார்ட் டேர்ம்ல ஒரு 3 ட்ரெண்ட் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 3 ட்ரெண்டும் எப்படி பேன் அவுட் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் ரன்அப் இருக்கு. ஆனா ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ் ரெண்டுமே ரன்அப் ஆயிடுச்சு. ஸோ ரன்அப் ஆன காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் பிரைஸ் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது, 1 or 2 times நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.